அப்படிவா? ம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப டிடிஎஃப் வாசன் எடுத்துக்கோங்க. முறுக்கி பக்கற இடத்தங்கோ. அவர் வந்து பர்த்டே செலிப்ரேஷன் ஒரு வீடியோ ஒன்று போடுறாரு. அப்படியே அழகி கடல மக்கள் திரண்டு வர்றாங்க. எல்லாம் அப்படியே அவ்வளோ பேர் வர்றதை பார்த்துட்டு இங்கே ஒரு சோஷியல் மீடியாலையும் இப்படி எப்படி அவனுக்கு இவ்வளோ கூட்டம் வருது யாருன்னே தெரியல, இத்தனை நாளாக திடீர்னு ரைஸ் ஆகிற அப்படியே அப்படிங்கிற மாதிரி ஒரு சைடு போயிட்டு இருக்கு. அண்ணாவுக்கு அடுத்தபடியா டிடிஎஃப் வாசன் தான் இவ்வளோ கூட்டம் கூடியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் போய்க்கிறதா பேசிக்கிறாங்க ஊடகங்கள்ல, சமூக ஊடகங்கள்ல. இது ஒரு பக்கம். இது ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் வந்து அவரை வந்து ஹேட் பண்றது. அது வந்து அவருக்கு அவ்வளவு கூட்டம் கூடுறதுனாலயே எப்படி உனக்கு இவ்வளவு கூட்டம் கூடுது, எப்படி அவன் வந்து இவ்வளவு லட்சம் ரூபாய்க்கு பைக் வச்சிருக்கான், அவன் வீட்டை பார்த்துருக்கீங்களா, அப்படி ஒரு வீட்டை வச்சுக்கிட்டு அவன் அவனுக்கு இதுக்கு இவ்வளவு பெரிய பைக், அவன் ஹெல்மெட் எத்தனாயிரம், எதுக்கு எத்தனாயிரத்துக்கு ஹெல்மெட் வச்சிருக்கான், அவனை பார்த்து சிறார்கள் கெட்டு போயிட மாட்டாங்களா, பேரண்டா கைடன்ஸ் போடுறாடே அப்படிங்கிற ஒரு ஒலியும் அந்த கூட்டத்திலேருந்து எழுந்ததாக எனக்கு நினைவு. என்னன்னா அவர் வந்து ஹேட் பண்ணுறதுக்கான ரீசன் ஒன்று இருக்குல்ல, அது வந்து என்னவா இருக்கு அப்படிங்கிறது யோசிச்சோம்னா என்ன என்ன, வண்டி வந்து அதிகமாக ஸ்பீடில் ஓட்டுறாரு, ஃபைன் போடுங்க சார், அவர் வந்து கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்கலை, அவர் வந்து சரியாக பண்ணலை அப்படின்னா கிரிட்டிசைஸ் பண்ணலாம், கடமை. ஏன்னா குழந்தைங்க ஆன்லைனில் டிடிஎஃப் வாசனால் மட்டும்தான் கெட்டு போகிறாங்களா அப்படிங்கிறது கேள்விதான். அதை விட ஆன்லைனில் நிறைய விஷயங்கள் கொட்டி கிடக்கிறது, கொட்டி கிடக்கிறது, அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கும் அவங்க டைவர்டாகி வேறு ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறதுக்குமான ஏகப்பட்ட விஷயங்கள், அன்வான்ட் ஸ்டெப்ஸ் வந்து இன்டர்நெட் ஃபுல்லாக இருக்குது. இன்னொரு விஷயம் யோசிச்சு பார்த்தோன்னா அவரை ஏன் இவ்வளோ ஹேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல, இப்போ வந்து பொது மனநிலைக்கு எகென்ஸ்டாக ஏதாவது பேசுகிறாரா, இப்போ நம்ம ப்ரொஃபானிட்டி யூஸ் பண்ணுறோம், அது வந்து இந்த பொது மனநிலைக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு வெறுப்பு கொடுக்குது. ஸோ அப்படி அந்த விஷயத்துக்காக ஹேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா இல்லை சாமி சாமி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறப்பல. சரி இதெல்லாம் எங்கே போய் முடியுதுன்னு பார்த்தா குழந்தைங்க இதை பார்த்து கெட்டு போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் போய் முடியும். ஓ சரி, குழந்தைங்க பார்த்து கெட்டு போகிறாங்க, குழந்தைங்க பார்த்து கெட்டு போகிறாங்கிறது இவங்க எதுக்கு எடுத்தாலும் பயன்படுத்துகிற ஒரு காரணமாகவே எனக்கு தெரியுது. இந்த மொத்த சமூகத்திற்கான ஒரு கேடயமாக இந்த குழந்தைகள் அப்படிங்கிற காரணம் வந்து ரொம்ப நாளாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த பையனை பார்த்து குழந்தைய கெட்டு போகிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, ஆனால் அவன் வந்து நரிக்குறவர் காலனி அசிங்கப்படுத்துறதா சொல்லாதீங்க, டிடிஎஃப் காலனின்னு சொல்லுங்கள், அதை நான் வந்து பல உதவிகள் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதில் புரிதல் குறைபாடு இருக்குது அப்படிங்கிறதுல ரெண்டா விஷயம், அது ஃப்யூச்சரில் அவன் மாற்றி. ஆனால் நீ யோசிச்சு பாரு, ஒரு சமூகமாகவே நம்ம குழந்தைகளை அதை விட ரொம்ப மோசமான நிலையில் கேவலமான விஷயங்களால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற தவறான டாக்ஸிக்கான விஷயங்கள் நிறைந்த ஒரு இடத்துல தான் வச்சு வளர்த்திக்கிட்டு இருக்கோம். யோசிச்சு பார்த்தா டிடிஎஃப் கூட இவனுக்கு தான் டாக்ஸிக்காக இருக்கானுங்களும் தோணுது. யார்